ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ் ஜெகா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, டக்குன்னு ஒரு நெத்திலி அவியல் வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து தேவையான அளவு தேங்காய் துருவல்கள் எடுத்துக்கோங்க. கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள், காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய்த்தூள், கூடவே ரெண்டு மூணு பல் சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன். எல்லாமே போட்டு நாம் வந்து கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து புளிப்பு சுவை இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அதுக்கேற்றவாறு புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி எல்லாமே நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட அப்புறமா உப்பு, புளி, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டனா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்ட அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த நெத்திலி மீன் கூட எல்லாமே ஆட் பண்ணி அதையும் நாம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நல்லா வந்து கொதி வந்ததும் நம்ம வந்து லோ சிம்மில் வச்சு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த குழம்புல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நம்மளுக்கு வந்து திக்கான அவியல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்படி இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ரசம் சாதத்து கூட நம்ம வந்து இந்த அவியல் வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி இந்த அவியலை மட்டுமே சாதத்து கூட நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிடும்போதும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிப்புக்கு வந்து நம்ம வந்து கடுகு, கருவேப்பிலை, வத்தல் எல்லாமே போட்டு நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம். தேங்க்யூ.